உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். கட்டுங்கப்பா. மாமா உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட கொடுங்க, அது பார்த்தா இவருக்கு ஞாபகம் வருதான்னு பாக்கலாம். என்னங்க அத்தை? உங்க பையனையும் மருமகளையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஆசீர்வாதம் பண்ணிட்டாலும் என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். அத்தை வாங்க உட்காரலாம், கூட்டிட்டு வாங்க போவி. நீ வாக்கா, வாங்கப்பா, வாங்க வாங்க அப்பா, வாங்க. என்னங்க? வாங்க வாங்க, வந்து உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கப்பா. Thank you.
மாமா. ஆ வரமாப்ல. மாமாவுக்கு பழைய சம்பவங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாதான் கொஞ்சம் கொஞ்சமா நார்மலுக்கு வருவாரு. அவர் என் கழுத்துல தாலி போட்டதே எனக்கு புதுசா பிறந்த மாதிரி இருக்குமா? இந்த வருஷம் கல்யாண நாள்ல எனக்கு கிடைச்ச இந்த சந்தோஷம் ரொம்ப பெருசுமா? ஆனா என் கண்ணீருக்கு காரணம் இது இல்ல. நீயும் பூவியும் எங்க கால விழுந்த ஆசீர்வாதம் வாங்கின மாதிரி என் புள்ள தமிழும் மல்லிகாவும் இல்லாம போயிட்டாங்களேமா? அவங்களே இப்படி ஆசீர்வாதம் பண்ண முடியலையேன்னு என் மனசு தவியா தவிக்குது. அத்தை, உங்க மகன் தமிழ நீங்க ஆசீர்வாதம் பண்ண முடியலையேன்னு கவலைப்படாதீங்க. அவரு உங்க கல்யாண நாளை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் மாமாவுக்கும் அவர் உழைப்புல எடுத்து கொடுத்த சேல வேட்டியையும் தான் இப்ப நீங்க போட்டிருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? பரதி, நீ என்னமா சொல்ற? ஆமா அத்தை, நீங்க கட்டியிருக்கிற சேலையும் மாமா போட்டிருக்கிற வேட்டி சட்டையும் தமிழ் வாங்கி கொடுத்ததுதான். மதிவாணன் மூலமா தமிழ் கொடுத்து விட்டாரு. கை கழுவிக்கோங்க. இந்தங்க. தேங்க் யூ மேடம். மேடம், சூப்பர் சாப்பாடு மேடம். நல்ல சமையல் செஞ்ச கைக்கு தங்க காப்பு போடலாம்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு தங்க காப்பு என்ன மேடம், அதுக்கு மேலே செய்யலாம். அந்த அளவுக்கு பிரமாதமா செஞ்சிருந்தீங்க. ரொம்ப புகழாதீங்க. தமிழ் சார், எப்படி இருந்தது சாப்பாடு? சாப்பாடு சூப்பரா இருக்கு. அது மதி, நீங்க கட்டிக்க போற பொண்ணு நல்லா படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. நல்ல சமைக்க தெரிஞ்சாலே போதும், உடனே தாலி கட்டிடுவீங்க அப்படிதானே? மல்லிகா, மதி சரியான சாப்பாடு ராமன் தான். சார், நாம வாழ்றதே நல்லா சாப்பிடறதுக்கு தானே? என்ன சார்? ரைட்டு. தமிழ், இங்க வாங்கி கொடுத்த வேட்டி சேலைய இன்னைக்கு உங்க அம்மா அப்பா கட்டிருப்பாங்கல்ல, அத பாக்குற பாக்கியம் தான் உங்களுக்கு இல்லாம போச்சு. உங்க அப்பா அம்மா கல்யாண நாள் அன்னைக்கு உங்க அப்பா அம்மா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்ல. நீங்க உங்க வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா? நான் வேணும்னா புவிசாருக்கு தெரியாம பாத்துக்கோங்கன்னு நான் பாரதியக்காக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். ஹலோ மேடம், இருங்க. என்னது இது, தமிழ் சார் மட்டும் போய் ஆசீர்வாதம் வாங்கணுமா? நீங்களும் அவங்க மருமக தானே, நீங்களும் தமிழ் சாரும் ஒன்னா போயிட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா தானே உங்க வயிற்றுல இருக்க குழந்தைக்கும் சேர்த்து ஆசீர்வாதம் கிடைக்கும். என்ன சார்? சார், நான் பாரதி மேடம் கிட்ட போன் பண்ணி பேசுறேன். பாரதி மேடம் உங்க அம்மா அப்பாவை வெளியே கூட்டிட்டு வரட்டும். நீங்க தானே அவங்க வீட்டுக்கு போக கூடாது, அவங்கள வெளியே வர வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பூபி சார் வெளியே வராம இருக்கணும். புவி சாருக்கு அந்த வீட்டில் எவ்வளோ உரிமை இருக்கோ அதே உரிமை உங்களுக்கும் இருக்கு. சார், வாங்க போலாம். இல்லை மதி, எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு கண்டிப்பாக சோகம் இருக்கும்.
அதை நினைச்சு அவங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இப்ப நான் அங்க போனேன்னு வச்சுக்கோங்க, அவங்க கல்யாண நாள் அதுவுமா புவி அண்ணனும் கோமதியத்தையும் ஏதாவது பிரச்சனை பண்ணி அம்மாவை தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிடுவாங்க. என் செல்போன்ல அம்மாவோட போட்டோ இருக்கு, அதை பார்த்து நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். சார் விடுங்க. இன்னைக்கு மாமாக்கு கல்யாண நாள் இல்ல, அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா நிக்கிற போட்டோவை வச்சு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். எதுக்கு போட்டோ கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்? மல்லிகா நேர்ல தமிழ கூட்டிட்டு வா, அத்தையும் மாமாவையும் புவிக்கு தெரியாம வெளியில கூட்டிட்டு வரேன், நீங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடுங்க. இதோக்கா நான் தமிழ உடனே அனுப்பி வைக்கிறேன். தமிழ மட்டும் அனுப்புறியா? அப்ப நீ வந்து ஆசீர்வாதம் வாங்க மாட்டியா? நான் எப்படி அங்க வரது? என்ன சொன்னாங்க? நம்ம ரெண்டு பேரையும் அங்க வர சொல்றாங்க. ஹலோ மல்லிகா. அக்கா. ஏய் மல்லிகா, இங்க பாரு, நான் இந்த வீட்டோட மூத்த மருமக, நீ இளைய மருமக. எப்பவுமே ஒரு வீட்ல கடைக்குட்டி மேலதான் பாசம் ஜாஸ்தியா இருக்கும், அதனால நீயும் கண்டிப்பா வர. சரிக்கா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் தமிழ் கிட்ட கொடுக்கறேன். ஹலோ அண்ணி, நான் தமிழ் பேசுறேன். சொல்லுங்க தமிழ். அண்ணி, நான் வாங்கி கொடுத்த புடவை வேஷ்டி எல்லாம் அம்மா அப்பா கட்டிக்கிட்டாங்களா? அண் ணி சந்தோஷப்பட்டாங்களா? அண்ணி அம்மா என்ன சொன்னாங்க? தமிழ், அத்தைக்கு நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னு நான் அவங்க கிட்ட யாருக்கும் தெரியாம சொன்னதும் அவங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. அத்தை சொன்னாங்க, என் புருஷன் எனக்கு எவ்வளவோ புடவை வாங்கி கொடுத்திருக்காரு, ஆனா இன்னைக்கு என் புள்ள வாங்கி கொடுத்த இந்த புடவைய நான் கட்டும் போது அவன் பிறந்த உடனே நான் பட்ட சந்தோஷத்தை விட பல மடங்கு சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்லி அழுதாங்க. தமிழ் தமிழ், என்ன தமிழ் இது, ஏன் அழறீங்க? தமிழ் தமிழ் அழாதீங்க. இங்க பாருங்க, இப்ப நீங்களும் மல்லிகாவும் புறப்பட்டு வீட்டுக்கு வாங்க, நான் அத்தையும் மாமாவையும் வெளியில கூட்டிட்டு வரேன், அவங்கள பார்த்து நீங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. அண்ணி, நான் எப்படி அங்க வர முடியும்? அப்பாவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே நான் தானே. அப்படி இருக்கும்போது அப்பா கிட்ட நான் எப்படி ஆசீர்வாதம் வாங்குவேன்? இல்ல புவியானந்த அதை எப்படி ஏத்துப்பாரு? நான் அந்த வீட்டுக்கு காலடி எடுத்து வைக்கணும்னா அப்பாவுக்கு சுயநினைவு வந்து அவர் என்ன மனுச்சு ஏத்துக்கணும். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். என்கிட்ட கொடுங்க. அக்கா நான் மல்லிகா பேசுறேன். சொல்லு மல்லிகா. அக்கா நீங்க ஏதோ பிளான் பண்ணி வச்சிருக்கேன், மாமாவை குணப்படுத்துறதுக்கு ஏதோ ஐடியா வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? ஆ
அண்ணி, நீங்க எந்த காரியத்தை தொட்டாலும் அந்த காரியம் வெற்றி தான். அப்பாவை உங்களால மட்டும்தான் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அண்ணி. சரி தமிழ், எல்லாம் அந்த கடவுளோட அருளால நல்லபடியாவே நடக்கும். கூடி சீக்கிரம் மாமா பழைய நிலைமைக்கு வந்துடணும். நீங்க மல்லிகாவை பாத்துக்கோங்க. மல்லிகாக்கு வேற 4 மாசம் ஆயிடுச்சுல, அவளை முதல்ல செக்அப்க்கு கூட்டிட்டு போங்க. சரிங்க அண்ணி, மல்லிகாவை நான் செக்அப்க்கு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். ராகுலையும் பத்திரமா பாத்துக்கோங்க. ராகுல் கிட்ட பெரியம்மா கேட்டேன்னு சொல்லுங்க. நீங்க ஆட்டோ ஓட்டும் போது பார்த்து ஜாக்கிரதையா ஓட்டுங்க. என்ன சரியா, நான் போனை வச்சுட்டா? சரிங்க. தமிழ், ஏன் முடிஞ்சு போய் நிக்கிறீங்க? வாங்க, நானும் வரேன். உங்க அண்ணன் நம்மள எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல, நாம போய் உங்க அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம். வாங்க போலாம். சார், அதான் மல்லிகா மேடம் சொல்லிட்டாங்கல்ல, வாங்க போலாம், நானும் வரேன். வேணாம் மதி, நான் வரல. நான் அங்க போனேன்னா எங்க அண்ணனுக்கு தேவையில்லாத டென்ஷன். அண்ணன் இன்னும் என்னை மன்னிச்சு ஏத்துக்கிற நிலைமைக்கு வரல. அப்பா குணமாகி என்னை மன்னிக்கிற வரைக்கும் எங்க அண்ணன் என்னை மன்னிக்கவும் மாட்டாரு, என்னை ஏத்துக்கவும் மாட்டாரு சார். அதனால அப்பா குணமாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், அதுதான் கரெக்ட்னு தோணுது. சார் தமிழ், சார் என்ன பாரதி, என்னாச்சு? என் காய் கட் பண்ண விடாம என்ன தடுக்கிற? அத்தை, இன்னைக்கு என்ன நாள்? உங்க கல்யாண நாள். இன்னைக்கு மாமா உங்க கழுத்துல தாலி கட்டி இருக்காரு. நீங்க இப்ப புது கல்யாணம் பொண்ணு, புது பொண்ணு புகுந்து வீட்டுக்கு வந்த உடனே சமையல் கட்டுக்குள்ள வந்து சமைக்க ஆரம்பிக்கலாமா? அது தப்பு இல்ல? போ பாரதி, நீ வேற. புது பொண்ணு பழைய பொண்ணுன்னு கிட்ட என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா நாளுமே நல்ல நாள் தான். ஆமா பாரதி, நான் தினமும் காலையில உங்க மாமா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு அவர் காலை தொட்டு வணங்கி என் தாலியை என்னோட கண்ணுல ஊத்திக்கிட்டு குளிச்சு முழுகி விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு உங்க மாமாவை என் தாலிக்கு அவர் கையால பொட்டு வைக்க சொல்லி உங்க மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். அதுக்கப்புறம் தான் அந்த நாளையே தொடங்குவேன். ஒவ்வொரு பொண்ணுக்கும் தான் புருஷ முகத்தை பார்த்து தாலிய கண்ணில் ஒத்திக்கிற ஒவ்வொரு நாளும் கல்யாண நாள் தாமா. அதே மாதிரி தினமும் நாம ராத்திரி தூங்கி காலையில எந்திரிக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு பிறந்த நாள் தான். ஆமா பாரதி, இன்னைக்கு நைட்டு நான் தூங்க போறேன், நாளைக்கு காலையில நான் கண்ணு முழிப்பேனான்னு என்ன நிச்சயம்? அத்தை, என்ன அத்தை, நல்ல நாள் அதுவுமா என்ன பேசிட்டு இருக்கீங்க? நெருப்புன்னு சொன்ன வாய் சுட்டுடுமா பாரதி? உங்க மாமா இப்படி இருக்கிறத பாக்கறத விட தூங்கி கண்ணு முழிக்காம போறது எவ்வளவோ நல்லது. அத்தை, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? சும்மா அபசகுனமா பேசிக்கிட்ட. மாமா கூடி சீக்கிரமே குணமாயிடுவாரு. அம்மா, ஹாப்பி ஆனிவர்சரி. கோயிலுக்கு போயிட்டு உன் பேர்ல அர்ச்சனை பண்ணி அடி பிரதட்சணம் பண்ணி பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத, சந்தோஷமா இரு. சரிங்க அத்த, மாமா சாப்பிடுற விஷயத்துல எப்படி? அவருக்கு சாப்பிடுற ஐட்டத்துல எதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? எந்த ஐட்டத்தை விரும்பி சாப்பிடுவாரு? மாமா வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? ஏன் பாரதி, இத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருக்க, அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? ஒரு அளவுக்கு தெரியும், இருந்தாலும்
அத்த வாயால கேக்குறதுக்கு நல்லா இருக்கும்ல, சொல்லுங்க அத்த. உங்க மாமா நான்வெஜ் சாப்பிடுவாரு, ஆனா விரும்பி சாப்பிட மாட்டாரு. சைவ சாப்பாடுன்னா ரசிச்சு சாப்பிடுவாரு. உங்க மாமாவுக்கு சாப்பாட்டுல கீரை தினம் தினம் வேணும். ஏதாவது ஒரு கீரை கேரட் பொரியல்லா இருந்தா விரும்பி சாப்பிடுவாரு. உங்க மாமாவுக்கு இத்தனை வயசுலயும் சுகர் இல்ல, இருந்தாலும் பாவக்கானா ஆசைப்பட்டு சாப்பிடுவாரு. பொடலங்காய் கூட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நான் கருணக்கிழங்கு மசியல் வச்சா செண்பகம் அல்வா மாதிரி செஞ்சிருக்கேன்னு ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவாருமா. இங்கிலீஷ் காய்கறிகள்லாம் அவருக்கு பிடிக்காதுமா, காலிஃபிளவர் போட்டு வெள்ளக்குருமா வச்சோன்னு வை, சூப்பரா சாப்பிடுவாரு. கையில ஊத்தி ஊத்தி குருமாவை மட்டுமே நல்லா குடிப்பாரு. மோர் குழம்புனாலும் உசுறு.